வணக்கம் பர்களே பிக் பாஸ் சீசன் எயிட்ல இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ விட இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இந்த ப்ரோமோல ஏதாவது சுவாரசியமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல சுவாரஸ்யம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்ல ஒன்னே ஒண்ணுங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி விசாரிக்கிறாரு அந்த முட்டி போட்டுறாங்க பாத்தீங்களா மஞ்சரி ஏமா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி இவங்கலாம் டார்ச்சர் பண்ணாங்க சார் அதனாலதான் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த சைடு திரும்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரின்சிபல் அதுக்கப்புறம் நம்ம வைஸ் பிரின்சிபல் விசாரிக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவு பண்ணாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால புரிஞ்சு புரிஞ்சுக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குலின் மத்தா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த அந்த 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 அவங்க எல்லாம் இருக்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹாப்பியா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு இவங்க ஒரு சைடு சொல்ல கடைசியா தீபக் கிட்ட கேட்கும்போது என்ன தீபக் என்ன என்ன சொல்ல வரீங்க இது மாதிரி உங்க மேல குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது தீபக் வந்து போட்டு உடைக்கிறாரு நான் வந்து அந்த சீக்ரெட் அந்த சீக்கிரட்டா வந்து ஒரு விஷயம் பண்ணோம் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்டே வந்து திக்கு திக்குமுக்காடணும் அதை பிளான் பண்ணி நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் அடிச்சு விட்டாரு என்னடாடே அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள அந்த முத்து அவங்க அந்த முத்து ராணுவ அதுக்கு அப்புறம் அது யாரு நம்ம விஜய் விசால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டாங்க happy அப்படியே சந்தோஷத்துல ராணுவம் தீபம் விஜய் விசாலும் அப்படியே கட்டி புடிச்சு உருட்ற range வந்து பாத்தீங்கன்னா build up கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி என்னடா பண்ணிட்டீங்க பெரிய அளவுல வந்து interest கிடையாது management அ திக்குமுக்காடா வச்சிட்டீங்க அதுதான் அந்த one week பண்ணீங்க வேற எதுவுமே பண்ணல ஏதாச்சும் ஒரு entertainment பண்ணலாம் ஏதாவது ஒரு நைன்டீஸ் இல்லைன்னா ஸ்கூல் டைம்ல இருக்கிறத ஒரு ஞாபகப்படுத்துறாப்புல ரீக்ரியேட் பண்றாப்புல ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா பரவாயில்ல ஸ்கூல் கான்செப்ட்னு வச்சுட்டு எதை எதையோ பண்ணிட்டு கடைசியா அதுக்கு நீங்க கொண்டாட்டமா சிரிக்கிறீங்க விஜய் சேதுபதி இந்த ஒரு செயலுக்கு சப்போர்ட் பண்ணாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ராணுவ விஜய் விசாலி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி அப்படியே ஒரு மாதிரி மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறத பார்த்தா மேனேஜ்மெண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பலியும் போட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேபதி வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு போல இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து நைட்டு அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் சோ இதை நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம பாத்துக்கலாம் சோ வெயிட்